ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். விவாத களத்தில் இன்றைய அரசியல் நிலவரங்களை தேசிய மற்றும் மாநில தமிழகத்தை பற்றி விரிவாக அலச போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர் பாலாஜி. வணக்கம் சார். வணக்கம் சார். பத்திரிகையாளர் பிரகாஷ். வணக்கம் சார். சார், இப்போ என்ன சார் தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம் சார், இன்னைக்கு என்ன சார் பரபரப்பாக இருக்கு? அதாவது நேத்துன்னா 19ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் அவங்க ஆஃபீஸில் கொடி ஏற்றியிருக்காங்க. அதாவது 22ஆம் தேதி அறிமுகப்படுத்த போகிறாங்க. அது உண்மையான அதுதானா ஒரு கொடியா இல்லையான்ட்டு தெரியல. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? கொடியாக தான் 22ங்கிறாம சொல்லியிருக்காங்க, அதுவும் அடிப்படை தகவல். ஆனால் மஞ்சள் கலரில் இவர் பொது சிலரில் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தார். ஸோ அவரை வச்சு பார்க்கும்போது கொடி வந்து மஞ்சள் கலர் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கன்ஃபார்மான நியூஸ் வருது. ஆனால் சின்னம்தான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஸோ அதை பற்றி நம்ம அது சின்னம் வந்து தேர்தல் கமிஷன் இந்த தேர்தலில் அவங்களுக்கு இல்லை, கட்சி கட்சிக்கான ஒரு சின்னம் அப்படிங்கிற ஒரு இருக்கும். கட்சிக்கான ஒரு சின்னம், அது தேர்தலுக்கான ஒரு சின்னம் இருக்கு, புரியுதுங்களா? இல்ல இல்ல, கொடியை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கட்சிக்கான ஒரு சின்னம் இருக்கும்ல. ஆமா, ஆனா அதுல வந்து விஜய் தான் இருக்கிறாரு. இல்ல இப்போ தான் இது கன்ஃபார்ம் ஆகல, 22ங்கிறாம சொல்லுவாங்க. பேச்சுவார்த்தை கூட நடந்துட்டு இருக்குன்னு கூட சொல்றாங்க அப்படிங்களா? ஆமா ஆமா, சமீபத்துல இப்போ நியூஸ் வந்துச்சு. நம்ம உள்ள வரதுக்கு முன்னாடி பார்த்தேன். ஆமா, ஏன்னா பல ட்ரோலுக்கு பச்சை கலருக்கு மாத்தலாம், புல் பூண்டு கலர்ல மாத்தலாம்ன்ற மாதிரி. மஞ்சளே பல ட்ரோலுக்கு மஞ்சள் இல்ல, அவரு வந்து தன்னுடைய எந்த ஒரு மதத்துக்கும் சார்ந்து நியூட்ரலாக இருக்கணும் பார்க்குறாரு. சிறுபான்மையரும் பெரும்பான்மையும் இருக்கு. ஆனால் மஞ்சள் கலர் வந்து ஒரு இந்துத்துவா இந்து இது பெருமாளுக்கு உரியது, அம்மனுக்கு உரியது, திருமணத்துக்கு உரியது, மங்களகரமானது, எப்படியான எடுத்துக்கலாம். ஆனால் பெரும்பாலும் அவர் ஒரு இந்து பேஸில் போகிறாரா, இந்துத்துவா போ அப்படின்ட்டு பேசலாம். அந்த கலர் பார்த்தா என்னுடைய கருத்து உங்களுக்கு என்ன பத்திரிக்கை? அது கருணாநிதியோட இதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி தோணுது. அதே மஞ்சளா இவர் யூஸ் பண்றாரு. அவர் மஞ்சள் துண்டு போட்டு இருந்தாரு, அதுக்கு முன்னா கருப்பு துண்டு போட்டு இருந்தாரு. அது வந்து அதுவும் ஜோசியத்துல வச்சுதான் அவர் துண்டு போட்டான்ட்டு ஊரறிஞ்ச ரகசியம். அதான், ஏன்னா சிதம்பரம் ரகசியம் இல்ல, அது ஊரறிஞ்ச தெரிஞ்ச இது. அப்படி இருக்கிறப்ப இவர் மஞ்சள் கலரு கொண்டு வந்த, நீங்க என்ன சொன்னீங்க பச்சை? இல்ல இல்ல, நான் சொல்ல, நான் வந்து மஞ்சள் கலர் தான் இப்போ புசியான புதுசுல போட்டிருந்தாரு, சச்ச மஞ்சள் கலர். ஆனா அவர் கலர் வச்சு முடிவு பண்ணுவாரா என்னங்கிற நமக்கு தெரியல. ஆனா நீங்க பச்சையா மாத்தலான்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, அந்த பச்சையும் ப்ராப்ளம் தான். மஞ்சளும் இருக்கு, பச்சையும் இருக்கு. அப்பனா அவரு சார்ந்த மதத்தையும் இருக்கு. இல்ல, அவர் சார்ந்த மதம் நம்ம சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்ம அது அதுக்குள்ள நம்ம இல்ல இல்ல, ஏன்னா ஒருத்தருடைய இது வந்து ஏதாவது ஒன்று முத்தர் குத்திடுவாங்க. இப்போ சீமானை எடுத்துக்கன்னா அவர் தமிழ் தேசியவாதின்னு குத்திடுவாங்க. எனக்கு தமிழ் தேசியவாதி தமிழ் தான் அதுன்ட்டு இவர் வராரு. அப்படி இருக்கிறப்ப ஏதாவது அவர் டேமேஜ் பண்ணணும் இல்லை, புரியுதுங்களா? அது குறிப்பாக திமுக டேமேஜ் பண்ணும். ஏன்னா திமுக ஓட்டு தான் அவர் பிரிப்பாரான்றாங்க. எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போதே விஜயுடைய படங்களுக்கு பிரச்சனை இருந்தது. ஃபர்ஸ்ட் டே ரிலீஸ் ஆகும் பேனர்லாம் கிழிக்கிறது, சர்க்கார் படம் நினைக்கிறேன், அப்போ அந்த பேனர்லாம் கிழிச்சாங்க. ஸோ அப்படிலாம் வந்தது. இப்போ திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்சிக்க பிரச்சனை வந்தது, சீட்டு தரல இடம் தரலாம். ஸோ அவருக்கு வந்து எல்லாருமே இடையூறு தான் இருக்காங்க. இப்போ வந்து அதிமுக ஜெயலலிதா பற்றி நீங்கள் இன்னும் ஒன்று தெரியுங்களா? 2006 2011 திமுக ஆட்சி, அப்போ வந்து அவருக்கு நிறைய குறைச்சல் கொடுத்தாங்க. அதனால தான் 2011 சட்டமன்ற தேர்தலில் அவருடைய அப்பா சந்திரசேகர் தானாகவே வந்து ஆதரவு கொடுத்தார், பிரச்சாரம் செஞ்சார். ஆனால் இவர் பிரச்சாரம் செய்யல. இதில்ன்ட்டு விஜய் ரசிகர்கள் அதிமுக ஓட்டு போடணும் பிரச்சாரமே செஞ்சாரு. அப்படி இருக்கு, அப்புறமா தான் அது இது ஆயிடுச்சு.
நீங்க வந்து அதிமுக மாத்திரம் காங்கிரஸ் கட்சியில போயிட்டு எனக்கு வந்து தலைமை பொறுப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டதாக ஒரு தகவல் இருக்கு. இது அரசியல் வட்டத்தில் இருக்கவங்க தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அவங்க அப்பாவும் சரி விஜயும் சரி ரெண்டு பேரும் போய் அதை கேட்டிருக்காங்க. அந்த டயத்துல இல்ல நீங்க வந்து நீங்க எடுத்த உடனே தேசிய கட்சி, இது சுதந்திரம் வாங்குறதுல இருந்து ஒரு பாரம்பரிய கட்சியா இருக்குது, இதுல எடுத்த உடனே நான் வந்து தலைவர் பதவியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னும் போது எனக்கு இவ்வளவு பேக்கப் இருக்கு, இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்கன்னு இவர் காட்டுறாரு. என்னதான் இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப அண்ணாமலை வந்தோடனே முதல்ல எடுத்தோடனே தலைவரா வரல இல்லையா, அது மாதிரி ஒரு ஒரு பொறுப்புக்கு வாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு தலைவர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல நான் வந்தா தலைவரா தான் வருவேன் சொல்லிட்டு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி இதை பண்றாரு. சார் நீங்க சொன்னீங்கல்ல காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்கு முன்னே அந்த கட்சி இப்ப இல்ல சார், இப்ப அது இல்ல புரியுது, அதனாலதான் அவருமே ரெண்டாவது உடஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறது காங்கிரஸ் பெரும்பாலும் இருக்கு, அது இந்திரா காங்கிரஸ். விஜய்க்கு சொன்ன காரணம் அவங்க அவர்கிட்ட அவர் தலைமை கொடுக்காததுக்கு அவங்க சொன்ன காரணமா இது சொல்றாங்க. நீங்க தான் தெரியும் எந்த ஒரு கட்சி நீ எவ்வளவு பெரிய இதுவா இருந்தாலும் கட்சியில சேர்ந்தவன தலைவர் போஸ்ட் அது ஓவரான ஒரு இதுதான். ஆமா முன்ன கேட்ட சந்திரசேகர் தன்னுடைய மகனுடைய அனுமதி இல்லாம கட்சியை போய் பதிவு செஞ்சாரு, இது அதனால தான் பெரிய பிரச்சனை வந்தது குடும்பத்துல, அதனால தானே பிரிஞ்சு இருந்தாங்க. அது பார்க்கணும் இல்ல சார், நீங்க உண்மையே சொல்லுங்க விஜய்க்கு எந்த கட்சி கலரா இருந்தா நல்லா இருக்கும், கொடிய கலர். இல்ல அவர் வந்து அந்த நீல கலர் வந்து ரொம்ப இது பண்ணிருந்தாரு அவர் அப்பத்துல மக்கள் இயக்கத்துல நீல கலர் வெள்ளையும் ஆமா நீலமும். இப்போ அது யோசிக்கும் போது இப்போ அந்த அது கொஞ்சம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் இது மாதிரி இருக்கும், நமக்கு அந்த பிஎஸ்பி பகுஜன் சமாஜ்வாடி மாதிரி பாக்குறது. அவர் கொஞ்சம் ப்ளூ கலரே கொஞ்சம் மாடிஃபை ஏதாவது பண்ணலாம்ன்ற மாதிரி நினைக்கிறேன் நான். இல்ல அது ப்ளூ கலர் வந்து பொதுவாகவே அம்பேத்கர் உடையது. இல்ல அவர் ஆல்ரெடி படிக்க சொல்லிருக்காரு அம்பேத்கர் சொன்னாரு இடையில. இல்ல நான் அதுக்கு இல்ல, அவர் அந்த அந்த கலரையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இல்ல சார் நம்ம வந்து எந்த கலர் தலையும் எல்லாச்சும் ஒரு வசனம் போது அதுவும் ப்ராப்ளம் இருக்கு. அந்த நீல கலரோ இது தலித்துக்கான காட்சி அப்படின்ட்டு அம்பேத்கர் உடைய, ஆனா அவரு நீளம் நம்ம தேசிய சின்னத்துல பாத்தீங்கன்னா சக்கரா அது நீளம் தான், ஆனா அது அது வந்து குறிப்பிட்ட இப்படி சொல்றீங்களே நீங்க இது இல்ல, இதே திருமா இப்ப என்ன சொல்லி இருக்கிறாரு, இங்க ஒரு தலித்து வந்து முதல்வராக முடியாது. ஆமா ஆமா ரைட் சார், உண்மையில ஆக முடியாது சார். உன்னங்கிட்டா இந்தியாவில சமூக நீதி இங்கதான் சார் உருவாச்சு, 1900 நீதி கட்சி உருவாகிச்சு. ஆனா இங்க வந்து தலித்து ஒருத்தர் முதல்வர் ஆக முடியாது. நீங்க நான் முடியாதுன்ற நீங்க என்ன சார் சொல்றீங்க? நான் வந்து திருமாவோட கம்பேர் பண்ணவும் நான் ஒரு பெரிய அரசியல் விமர்சகர் கிடையாது. என்னோட பார்வை யாரும் மக்கள் வந்து ஒருத்தவங்க ஏத்துக்கணும். ஸோ இப்படி ஒரு பேக்ரவுண்ட், ஏன்னா எல்லா மக்களுமே அதை யோசிக்கணும்ல. இப்போ தமிழ்நாட்டில் வந்து சாதி பேரை பின்னாடி போட்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாலுமே நமக்குள்ளே வந்து அந்த ஒரு இது வந்து இருந்துகிட்டு தான் இருக்குமா. வாக்களிக்கிற மக்கள் வந்து இப்போ திமுகவாக இருந்தாலும் அவங்க நிப்பாட்டுற வேட்பாளர் வந்து யார் அப்படிங்கிறத வச்சு தான் வாக்களிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அது கொஞ்சம் கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை அவர் சொல்கிறாரு இது இந்தியாவில் சமூக நீதிக்கு இங்கே தான் சார் இது பிளாட்ஃபார்மு. ஆமாம் சார் சமூக இடஒதுக்கு இங்கே தான் சார் உருவாச்சு. ஒரு தலித்து ஒருத்தர் முதல்வர் ஆக முடியுமா? அதே மகாராஷ்டிரா இருக்காங்க சார், அதே ராஜஸ்தான் ஆயிருக்காங்க சார், பீகார்ல ஆயிருக்காங்க சார், உத்தரப்பிரதேசம் ஆயிருக்காங்க சார். ஆனா இங்க ஆக முடியாது சார். ஆதிக்க ஜாதி ஆதிக்க ஜாதி என்று சொல்றீங்க. இன்னைக்கு தலித்து கோயில் நுழைய எவ்வளவு போராட்டம் நடக்குது? எங்க நடக்குது? என்னது எங்க நடந்துட்டு? புதுக்கோட்டை பக்கத்துல ஒரு திரௌபதி அம்மன் கோவில்ல எவ்வளவு போராட்டம் நடந்தது? கோவிலை மூடிட்டாங்க. கோவிலை மூடிட்டாங்களே. இல்ல இல்ல நான் டக்கர் பெருசா நினைச்சிட்டேன். இல்ல 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 இது வந்து நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆமா இது ஆணவ கொலை. இல்ல அதுக்கு
நீங்க அலைன்ஸ்ல இருக்கீங்க இதுன்ட்டு நீங்க ஒரு ரெண்டு என்னது பிச்சை மாதிரி போட்டுறீங்க உங்களுக்கு இதுதான்ட்டு அதே திருமா ஏன் இங்க எவ்வளவு திருமா இருக்காங்க தலித்துடைய இதுக்கு 23% இருக்காங்க சார் 23% இருக்காங்க ஏன் தடி இடத்துல தண்டை கலனா அத்தனை பேர் பேர் கட்சி அம்பேத்கர் பேர்ல அத்தனை பேர் வச்சிருக்காங்க அவங்க ஒற்றுமையா ஏன் சாதிக்க கூடாது ஏன் சாதிக்க கூடாது சொல்லுங்களேன் அதாவது ஒருத்தருக்குள்ளுக்கு ஒன்னொன்று வச்சிருக்காங்க இப்போ திருமாவே வந்து ஒரு சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து ஒரு தலித் தலைவராக நீங்கள் எடுத்துக்காதீங்க அம்பேத்கர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா முதல்ல அம்பேத்கர் ஒரு மகர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து ஒரு அப்படிதான் ஒரு ஒருத்தர் வந்து அந்த மாதிரியான மனநிலையிலும் பிரிஞ்சு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரேன் இதே திருமாதான் பாஜக கூட அது மதவாத கட்சி அப்படின்ட்டு ஆனா நாட்டுல இருக்கிற தலித்து கட்சிகள் எல்லாமே பாஜக கூட தான் அலைன்ஸ் நாங்க வந்து எங்களுடைய கொள்கையில இருந்து நாங்க மாற மாட்டோம் திமுக உடனான கூட்டணி இருக்கிறதுக்கான காரணமும் எங்களுக்கும் அவங்களுக்குமான கொள்கைகள் வந்து ஒத்து போறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு ஒரு சில கொள்கை ஒத்து போறது மாத்தி சொல்றாரு எங்களால இப்ப ஆக முடியாது அப்படின்னு சொல்றாரு அதுக்கு என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டுல ஆக முடியாது அதுதான் சரி சார் இப்ப விஜய் சாரி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு ஆனா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சாரு இதெல்லாம் ரீஸ்ட் ஆயிடுச்சு 2026 சட்டமன்ற தேர்தல இது அவரு தனித்து போட்டிடுவாரா இல்ல அதிமுக காங்கிரஸ் சீமா இவங்க கூட கூட்டணி வைப்பாரா சார் இல்ல அதான் நீங்க ஆரம்பத்தை சொன்ன மாதிரி தனித்து நின்று தன்னோட பலம் என்ன எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி கூட அவர் எடுக்கலாம் ஏன்னா எல்லாருமே விமர்சனம் இருக்கு இப்போ முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா சீமான் மீதே இப்போ பயங்கர விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருக்கு அவர் சொல்ற பேச்சுக்கள் எதுவுமே வந்து நம்புற மாதிரி இல்லை அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களே அதை நம்பாம வேறு கட்சிகளுக்கு போகிறதாகவும் இப்போ விஜய் ஆரம்பிச்சாங்கன்னா நாம் தமிழ்லேருந்து பல பேர் வந்து இங்கே போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து தனித்து போட்டி எடுத்து அவரோட பலம் என்னங்கிறத செக் பண்ணுவார்ன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் ஆனால் நடிகர்கள் வந்து வரும்போது தன்னை எல்லாரும் ஒரு எம்ஜிஆராக நினச்சிட்டு தான் வராங்க நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி தனியாக வந்து நின்று ஜெயிக்க போகிறேன் அந்த மாதிரி தான் வராங்க ஆனால் எம்ஜிஆர் வரும்போதே திமுகவில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணி அவர் அண்ணாவின் வழியில் வந்து பண்ணார் எடுத்த உடனே இப்படி வந்தாருன்னா அவர் ஃபாலோவர்ஸ் அவ்வளோவா இருப்பாங்கன்றது எனக்கு சந்தேகம் தான் சார் இதில் மற்ற நடிகரையும் விஜயையும் கம்பேர் பண்ணக்கூடாது மீதில்லாம் சினிமாவில் போனி ஆகாது இன்னின்ட்டு அப்புறமா தான் கட்சி ஆரம்பிச்சாங்க ஆனா இவர் உச்சத்திலே இருக்கிறாரு பெரிய லாஸ் எல்லாம் விட்டுட்டு தான் வராரு நீங்க சொல்றது என்னால எதுக்க முடியாது புரியுதுங்களா எல்லாரும் எம்ஜிஆர் நடிச்சுட்டு வராங்க வராண்டு சரத்குமார் சினிமாவில் வாஷ் அவுட்டு பிறகுதான் வந்தாரு கார்த்திக் வாஷ் அவுட்டு பிறகுதான் வந்தாரு இத்தனை பேர் எத்தனை பேர் சிவாஜி அவரு வாஷ் அவுட்டு பிறகுதான் வந்தது உன்ன கேட்டா அவரு இந்த மொத்த தொகையில் தோத்து போயிட்டாரு எம்ஜிஆர் சொல்ற பாக்யராஜ் அப்படிதான் டிஆர் அப்படிதான் விஜயகாந்த் ஒண்டிதான் அப்போ அந்த இதுதான் புரியுதுங்களா நீங்க வந்து எம்ஜிஆர் நடிச்சிட்டு அவர் கம்பேர் பண்ணுங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில அதிகமாக சம்பளம் வாங்குற ரஜினி விட அதிகமாக வாங்குற ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறேன் ஆமா ஒத்துக்கிறேன் ஆனா இப்ப வந்து அவர் அதிமுக சீமா அப்படி ஒரு அலைன்ஸ் வரும் அது வர்றது சான்ஸ் இருக்கா இல்லை அது ஆபத்தில் நான் சொன்னவங்களுக்கு அப்போது எனக்கு தெரிஞ்சு போதுங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் வந்து மக்களை யோசிச்சு தான் வருவார் ஏன்னா அவங்க வந்து எல்லா கட்சியிலும் ஒரு வெறுப்பை கொண்டிருக்காங்க இப்போ திமுகனால் அவங்க மேலான ஒரு அதிருப்தியை கொண்டிருக்காங்க அதிமுக மேலே ஒரு அதிருப்தி கொண்டு வந்தாங்க ஸோ எல்லாமே இருக்குது விஜய் தனித்து நின்னா எனக்கு தெரிஞ்சு அவருக்கான வாக்குகள் வந்து அப்போ செய்யுது ஏன்னா அவருக்கு வந்து ஃபேமிலி அட்டன்ஸ் அதிகம் ஏன்னா இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் சின்ன பசங்கும் போது ஃபேமிலி ஒரு பெரியவங்க 35-45 அப்படியும் ஒருக்கான ஃபேன் வந்து வச்சிருக்காரு ஆமா கண்டிப்பா வச்சிருக்காரு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு 50 வரைக்கும் அவர் வச்சிருக்காரு இல்ல அப்புறம் எதுக்கு மாணவர்களை போய் அவர் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு மாணவர்களுக்கு எல்லாமே வாக்குதானே சார் எனக்கு வந்து இவங்கலாம் தேவை இவங்க தேவையில்லைன்னு சொல்லி விட முடியாது இன்னொரு டவுட் வருது ஸ்டாலினும் மாணவர்களை குறி வச்சு 1000 ரூபாய் கொடுக்குறாரு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாரு
ஸ்கூல் பசங்க முடிச்ச உடனே 1000 ரூபாய் கொடுக்குறாரு, விஜயும் பண்றாரு. இந்த மாணவர்கள் ஏன் வந்து அவ்வளவு டார்கெட் அடுத்த கட்ட வாக்காளர்கள் சார் போட்டி தான் எல்லாருமே. இதுல யாரோட தான் அப்ப ஜெயிக்க நினைக்கிறீங்க? விஜய் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு இத்தனை மக்களுக்கு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு, ஆனா ஸ்டாலின் எல்லாருக்குமே கொடுக்குறாரு. இல்ல மக்கள் வந்து அரசாங்கத்தோட திட்டம் வந்து மறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. உடனே உடனே அது ஏதோ ஒரு இது ஸ்கீம் மாதிரி தான், அது ஸ்காலர்ஷிப் மாதிரி யோசிப்பாங்க. அதை வந்து இவங்க திட்டமா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சார் நம்ம ஸ்காலர்ஷிப் தர மாதிரி தான் அவங்க ஜெயலலிதா லேப்டாப் கொடுத்தும் போது அந்த திட்டத்திலாம் நிறைய நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அவங்க சாகர வரைக்கும் விஜய் வந்து எதுவுமே கொடுக்கலன்னா கூட வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. விஜய் வந்து இதை குடிச்சுதான் வாக்களிக்கணுன்ற மாதிரி இல்லாம அவங்க வந்து விஜய் வந்து ஒரு ஃபேன் அப்படின்னு. இப்ப நானே வந்து ஒரு ஃபேனா இருக்கேன் அப்படின்னா நம்ம மைண்ட்ல வந்து விஜய் தான் கொடுத்தாலும் அவரோட நலத்திட்ட உதவிகளுக்கு வந்து வாங்கின ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தேன் நானு. நலத்திட்ட உதவி வேணா செல்ஃபி வேணும்னு கேட்டு போறாங்க. விஜய்க்கு வாக்களிக்கணுங்கிறத மட்டும் தான் அவங்க வச்சிருக்காங்க. விஜய் எது செய்யறாரு செய்யறங்கிறத பாக்கல. அப்போ வந்து விஜயோட வாக்கு சதவீதம் தான் அதுன்னு பாக்குறேன். புரியுதுங்களா? நீங்க சொல்றத பார்த்தா, நீங்க உங்களுடைய பேச்சில இருந்து பார்த்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சா போனி ஆவாதான்றீங்களா? ஏன்னா இல்ல அவரும் இது இது பண்றீங்க. நீங்க திமுக தான் பயனடைகிறீங்களா? அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இது கொடுக்குறாங்க. மற்றவங்களோட இதை விட அவங்களோட இது அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன் நானு. சிறுபான்மையை பிடிச்சிருக்காங்க அவங்க, சிறுபான்மையோட ஓட்டுலாம் அவங்க நல்லா ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து சொல்ற மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வந்து வேற யாருக்கும் ஜம்ப் ஆயிடக்கூடாதுன்றதுல கான்சியஸ் ஆகிதான் இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வராங்கன்ற மாதிரி இடம் தோடுது. சார் இது வரைக்கும் திமுக 3 வருஷம் ஆண்டு இருக்கு, ஸ்டாலின் தலைமையில். ஆமா, உருப்படியான திட்டம் எதனா இருக்க? அவங்க நிறைய சொல்லுவாங்க. இல்ல இல்ல, உருப்படியான திட்டம் எதனா இருக்கா சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ஏதாவது உருப்படியான திட்டம் தமிழ்நாட்டுல வேலைவாய்ப்பு இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. எது அவங்கதான் சொல்லிட்டு இருக்காங்க? இல்ல இல்ல, அவங்கதான் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடே கடன்ல முழுகிட்டு இருக்கு சார். அதாவது 2006 கலைஞர் விட்டு போன கடன் வந்து 1.5 லட்சம் கோடி. ஆமா, 2011 அதிமுக அதையே சேர்த்து விட்டு போன கடன் வந்து 5.5 லட்சம் கோடி. இப்ப 7.5 லட்சம் கோடி, 8 லட்சம் ஆயிடுச்சா? வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு இருக்காங்க, கடன்ல ஓடிட்டு இருக்கு. ஆமா, இதுக்கு என்ன காரணம் நீங்க சொல்றீங்க? இப்ப வந்து இப்படி எடுத்துக்கலாமா நம்ம? இப்போ நம்ம கட்ட டாக்ஸுக்கு மத்திய அரசு சரியான டாக்ஸ் தரலன்னு சொல்லாமா, இல்லை மத்திய அரசு நம்ம ஸ்கீமுக்கான இல்லை தர மாட்டேங்கிறாங்க? ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குன்றது தான் இது வந்து வெளியே காட்டு. கொண்டு வந்திருக்கிற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. திமுகவோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து அதிகரிச்சு. இப்போ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது, ஆனால் வந்து எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ வேறு எதுவுமே வந்த மாதிரி தெரியல. மீட் மட்டும் நடக்குது, எல்லாமே மந்திரவாதி மாங்காய் செடி முளைக்க வைக்கிறாங்களா அந்த கதை தான் சார். இது வரைக்கும் அவங்களால இப்ப இந்த 3 வருஷத்துல அவங்களால எதுவும் இல்லை, தானாகவே வருது. தமிழ்நாடு ஒரு அமைதியான பூமி, திறன் மிக்கவர்கள், அறிவாளிகள், அனைத்து இதுவும் இங்க இருக்கு. அதனால அவங்க இங்க வராங்க. அது ஒண்ணு, இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, அதே நேரத்தில் ஆர்பார் இருக்கு, இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. ஏன் ஆந்திரா வந்து சிறி சிட்டி எங்க இருக்கு, கும்முடி பண்ணி மிக இதுல இருக்கு, ஏன் இங்கிருந்து அவன் அங்கேயும் இருக்கிறது பக்கத்துல இருக்கு, விசாகப்பட்டினம் இருக்கு, சென்னை 6 பாகம் காட்டு பாக்கம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு சார். இவங்க வந்து தங்களை முதல் குத்திக்கிறாங்க. நாங்க எல்லாத்துலயும் நாங்க தான் 3 வருஷத்துல இதுவா? 10 வருஷம் அதிமுக போட்ட விதை தான் இன்னைக்கு இது அப்படின்ட்டு நான் சொல்றேன். நீங்க என்ன சார் சொல்றீங்க? நீங்க இப்ப வந்து எல்லா கட்சியும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து திராவிட கட்சிகளும் தான் எடுத்துக்க முடியும் அவங்க எல்லாருமே நம்ம. ஸோ எல்லாருக்குமே அதில் பங்கு, சென்னையோட தமிழ்நாடோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்குமே ஒரு வகையில் பங்கு இருக்குது, அதிமுக ஒரு வகையில் பங்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஸோ வளர்ச்சிகள் நம்ம அடுத்த கூட கொண்டு போகிறோம்ல. இப்போ வந்து இந்த 3 வருஷம் நம்ம பார்க்குறோம், நம்ம வந்து நம்மளுக்கு கற்பனை கிடையாது, நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். ஸோ செய்தித்தாளில் பார்க்காம சொல்கிறோம். இப்போ போன வருஷம் போனாங்களா அந்த இண்டஸ்ட்ரியல் பண்ணி கொண்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக நியூஸ் பார்த்துருக்கேன், தூத்துக்குடியில் வந்து வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு, அந்த எலக்ட்ரிக்கல் பைக்க அந்த தொழிற்சாலை கழகம் வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இங்கேயும் கிண்டிலையும் சிப்கா அந்த இதுலயும் வேலைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு சொல்றாங்க. இது வந்து கண்டிப்பா நமக்கான வேலைவாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும். நம்ம 3 வருஷம் சொல்றோம், ஒரு ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறது நம்ம உடனே சொல்ல முடியாதுல்ல. ஸோ நம்ம இது கூட தான் பண்ணோம் சார். அந்த பாஸ்கான் செமிகண்டக்டர், ஆமா, இப்ப வந்து அது ஐல இருக்கு,
இனி வந்து அதுதான் பெரிய இது இருக்கு. ஆனா இங்கதான் ஆரம்பிக்க மாதிரி இருந்தது. ஆமா, ஆப்பிள் நிறுவனத்தோட. ஆமா, இங்கதான் தமிழ்நாட்டுலதான். ஆனா அது வந்து குஜராத் போயிடுச்சு சார். அதனுடைய பட்ஜெட் எவ்வளவுதான், 24,000 கோடி. அந்த இண்டஸ்ட்ரியும் அங்க போயிடுச்சு. இதுவே எடப்பாடி ஆட்சி காலத்துல, இதுவே வந்து ஹூண்டாய் இருக்குதுல்ல, அதனுடைய கன்சர்ன் தான் கியா. இங்க ஆரம்பிக்கிற மாதிரி அவன் ஆந்திராவுக்கு போயிட்டான். அது விட்டுட்டாங்க விட்டுட்டாங்கன்ட்டு இதே யாரு ஸ்டாலின் எதிர்கட்சி அப்ப சொன்னார். இப்ப இதுக்கு என்ன சார் சொல்ல போறாரு? அது விட பெரியது சார். இது அது 5,000 ரூபாய் 6,000 கோடி. இது 24,000 கோடி செமிகண்டக்டர் அவ்வளவு வேல்யூ. எல்லாருமே நம்ம தாய்லாந்த நம்பிட்டு இருக்கோம், தைவானை நம்பிட்டு இருக்கோம். தைவான் தான் செமிகண்டக்டர் வந்ததுக்கு பாஸ்கான் முடிய இதுதான். அதுதான் அவன் இங்க ஆரம்பிக்கிறான், நம்ம கைவிட்டு போச்சே. திமுக நீங்க சொல்றீங்கல்ல சார் இது இண்டஸ்ட்ரி வருது வருது, எங்க சார் வருது? அதுதான் மூணு சார் இது அத்தி கடலை இது முந்தினத்து திறந்தாங்க. அது யாரு இது? இவங்க லேபிள் ஓட்டிக்கிட்டாங்க, கலைஞர் போட்டார் அது. ஆனா அதுக்கு நிதி ஒதுக்கி ஆரம்பிச்சு விட்டு யாரு? அதிமுக ஆட்சி 80%, 90%. அதிமுக நிதி சொன்னீங்க, அப்ப 10 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சியில பண்ணும்போது திமுக தான் சொல்லிப்பாங்க. அது யாரு இருந்தாலும் அது அவங்க பண்ணிக்கிறது தான். இப்ப வேற யாரு இருந்தாலும் இல்லன்னு சொல்ல போறாங்க, எந்த கட்சி ஆட்சியில இருக்கு அவங்க தான் சொல்லுவாங்க. இல்ல இப்ப அதிமுக ஆரம்பிச்சாங்க சொல்ல முடியும். நீங்க சொன்னீங்கல்ல சிறுபான்மை ஓட்டு அப்படியே திமுக இருக்கு, இளைஞருக்கு இதெல்லாம் ஓகே சார். இங்க வந்து நான் கேட்கறேன் சார், பாஜகான எதிர்ப்பை எத்தனை வாட்டி நீங்க செய்வீங்க சொல்லுங்க சார். திமுக நீங்க 2019 சரி, 2021 சரி, 2024 சரி, இப்படிதான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. உருப்படியா என்ன சார் இது? இப்படியே ஓட்டிடலாமா? இருக்கட்டும் அப்புறம் வந்து முத்தலாக்க இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க பண்ற எல்லாத்தையுமே வந்து இங்க வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசி அதை வாக்குகளை அறுவடை பண்ணிக்கிறாங்க. ஆமா, இல்ல இல்ல, ஒரு மத்திய அரசு கூட நாங்க இங்க நிறைவேற்ற மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை நாங்க நிறைவேற்ற மாட்டோம், சிஏவை நிறைவேற்ற. சரி சார், இன்னைக்கு சிஏ உடைய பெனிஃபிட் நம்ம பாக்குறோம் இல்ல? பங்களாதேஷ் என்ன சார் பாக்குறோம்? பங்களாதேஷ் என்ன சார் பாக்குறோம்? இதே திமுக என்ன சார் கேட்டது? பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பர்மா, இங்கிருந்து வர சிறுபான்மையர் குறிப்பாக புத்திஸ்ட், ஜைனீஸ், ஹிந்து, கிறித்துவர்கள், யூதர்கள், இவங்களுக்கு இது வேண்டும், நாங்க முஸ்லிமுக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கூடாதுன்ட்டு கொடி பிடிச்சாங்க. ஏன் முஸ்லீம் மாத்திர இதுன்ட்டு? இன்னைக்கு பங்களாதேஷ்லேருந்து இந்துஸ அடிச்சு நோக்குறாங்க சார். பங்களாதேஷ் 1971 எவ்வளவு திரும்ப இந்துக்கள் இருந்த 27%? இன்னைக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க? 7% இருக்கு. அதே இந்தியால முஸ்லீம் உடைய பர்சன்டேஜ் எவ்வளவு இருந்து அவங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இது வந்து எவ்வளவு அதிகமா இருக்கு? இந்துக்கள் இந்தியா விட்ட வேறையாங்க நாதி யார் சார் இருக்காங்க சொல்லுங்க சார். அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறப்ப அவங்களையும் அதுலயே செல்ஃப் இருக்கு. இப்ப வந்து ஒரு அமெரிக்கன
ஜாபுக்கு வச்சா 100 ரூபாய் தரணும் வச்சீங்க. அதே ஒரு இந்தியனா ஜாபுக்கு வச்சா 10 ரூபாய் கொடுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இப்ப இங்க இந்திக்காரன் எப்படி வளர்க்கணும் அந்த மாதிரி. ஆமா, இப்ப அதே மாதிரி ரூலிங் பார்ட்டியும் அதே மாதிரி தான். இப்ப நம்ம இங்க இருக்கோம், இப்ப எங்க நார்த்ல வந்து ஒரு ஆள் வந்து இப்ப இங்க நீனா ஓட் பண்றோமா அவருக்கு தமிழ்நாட்டுல? அது மாதிரி அந்த மாதிரியான இதுதான்ற மாதிரி நான் பாக்குறேன் அவங்கள்ட்ட. அவங்களுக்கு என்னன்னா, ஏன் என்னோட ஆள் தான் அங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு மைண்ட் செட். எது இப்ப யூகேல நடக்கக்கூடிய இது சொல்றாங்க சார். அவங்களுடைய சட்டம் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இது வரைக்கும் அமெரிக்க சட்டம் ஏற்றி 200 வருஷம் ஆயிருக்கு, மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு திருத்தம் கூட கிடையாது. அவங்க என்ன தெரியுங்களா, அங்க பிரசிடென்டா நிக்கிறவங்க அங்கேயே அந்த மண்ணுடைய அந்த இது இருக்கணும். நீங்க போயிட்டு கிரீன் கார்டு வாங்கி அமெரிக்க சிட்டிசன் இல்லை, அங்கேயே நீங்க பிறந்து இது இருக்கு. ஆனா அது இல்லாததான் அப்படிதான் கமலா ஹாரிஸ் நிக்கிறாங்க. அதாவது இங்க பிறந்தவங்களுக்கு தான் இங்க சட்டத்துல அது இல்ல. அமெரிக்க சட்டத்துல அது இருக்கு. நம்ம வந்து நம்ம சட்டத்தை வந்து அமெரிக்கால இருந்து கொஞ்சம், இங்கிலாந்துல இருந்து கொஞ்சம், ஆஸ்திரேலியால இருந்து கொஞ்சம், ஜெர்மன்ல இருந்து இது கொஞ்சம், இப்படி எல்லாம் எடுத்து உருவாக்கப்பட்டதான். அமெரிக்கால இருந்து எடுக்கிறப்ப அதை எடுத்துருக்காங்கல்ல, அப்ப நம்ம எதிர்பார்க்கல. சோனியா காந்தி நீங்க சொன்னீங்கல்ல அதுதான், அதுக்குதான். அவங்க நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பிரதமர் ஆளா ஜனாபதி ஆளா எந்த இது, ஆனா அமெரிக்கா முடியாது. இது இப்ப இருக்கு சார், ஆபிரகாம் லிங்கன் பீரியட்ல இருந்து அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸ்ன்றது தான் அவங்க மோட்டோவே. ஆமா, அதுதான் அதுதான் இருக்கு. நீங்க சொன்னீங்களா, அதுக்கு நான் சொல்ல வரேன். புரியுது புரியுது. நம்ம சட்டத்துல அந்த ஓட்டை இருக்கு, ஓட்டைன்னு சொல்ல முடியாது நம்ம இது. அதுக்கு நான் சொல்ல வரேன். சரி சார், இப்ப வந்து இந்த நாணயத்தை விட்டாங்கல்ல, கருணாநிதி நூற்றாண்டு பிறந்த விழாவுக்கு நாணயத்தை விட்டேன். இந்த நாணயத்தை வச்சுட்டு தமிழகத்தில் அரசியல் ஆகிட்டு இருக்கேன் சார், அது எப்படி சார் பார்க்க? ஆமாம், இல்லை சார், அது வந்து இப்போ நீங்கள் சார் ஓப்பனிங் சொன்ன மாதிரி தான். ஒரு நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும்னா மத்திய அரசுடைய கொஞ்சம் இணங்கி போக வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் எல்லா விஷயத்தையும் நம்ம இணங்கி போடுவது. இப்போ இப்போ திமுக வந்து பாஜகவோட கூட்டிட்டு வச்சா திமுகவுக்கு ஓட்டு வராது நினைக்கிறீங்களா? இப்போ ஏன்னா திமுக காரங்க மட்டும் ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வரல, மக்கள் ஓட்டு போட்டு வந்து வாங்கியிருக்காங்க. திமுக காரங்க மட்டும் ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வரல, மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அப்போ கூட்டணி இப்போ திமுகவுடைய கொள்கைகள் வேறு, பாஜகவுடைய கொள்கைகள் வேறு. ஆனால் இந்த விஷயத்த தனக்கான ஒரு விஷயம் நடக்கணும் போது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட போய் ஆகணும். இப்போ கருணாநிதி பாஜக, அதே பாஜக கூட தானே கூட்டணி வச்சாரு. அன்னைக்கு நம்ம தெரிஞ்சிட்ட செய்தி நிறுவனங்கள் வேறு, அப்புறம் தான் மக்கள் வேற. இப்போ நம்ம இப்போ மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க நம்ம சொல்ல முடியும். ஒரு சின்ன தவறு நீங்கள் பண்ணாலும் அது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகும். இப்போ ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை விட கிடையாது. இப்போ திமுக வந்து பேசுறது, இப்போ திமுக கூட்டணி வச்சோம்னா இன்னைக்கு அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் வேறு, இன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் வேறு. ஸோ டோட்டலாக தலைகீழாக திருப்பி போடும். ஏன் இன்னைக்கு அப்படி வச்சாங்கன்னா, ஸோ அந்த வாக்கு வங்கி வந்து வேறு மாதிரியான மாறும். மக்கள் வந்து மக்கள் மீதான நம்பிக்கை வந்து திமுக வந்து இழக்கும் அப்படி ஒரு இது. நீங்கள் தானே அதே மாதிரி கட்டமைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில், அப்படிதானே நீங்க கட்டமைச்சிருக்கீங்க? பாஜக தமிழகத்துக்கு எதிரான கட்சி அப்படின்ட்டு யாரு கட்டமைச்சிருக்க? உங்களுடைய பலன் கோசம் திமுக உடைய இது தானே? இல்ல நான் தான் சொல்றேன்னே. 2019, 2021, 2024 இவ்வளவு ஜெயிக்கிறதுக்கு எப்படி ஆச்சு? பட்டாதான் திருந்துவான்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. அது வந்து ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின் அரசுக்கு நல்லா தெரியுது இப்பதான். ஏன்னா மத்திய அரசுக்கு எவ்வளவுதான் நீது, அவங்க ஃபண்டு வரணும். இங்க இருந்து போனாலும் அவங்க ஃபண்டு வரணும். நான் எவ்வளவு கொடுக்குறேன், நீ நான் 1 ரூபாய் கொடுத்தா நீ 29 பைசா கொடுக்குற. அதே மத்திய பிரதேச உத்தரப்பிரதேச நீ 1 ரூபாய், அவங்க 1 ரூபாய் கொடுத்தா நீ 3 ரூபாய் கொடுக்குற.
அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ஏன் இப்போ இப்போ அதுலயே ஒரு நியாயம் இருக்கு சார். நம்ம வந்து வளர்ந்த மாநிலம், அது வந்து பின்தங்கிய மாநிலம் சார். இதே உதாரணத்தை தமிழ்நாட்டை எடுத்துங்க சார். நம்ம தமிழ்நாட்டில் வருகின்ற பெரும்பாலும் வருமானம் கொங்கு பெல்ட், கோயம்புத்தூர், அதை எடுத்துதான் எல்லாத்துக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சு கொடுக்குறோம். அப்படிதானே மத்தியிலும் இருப்பாங்க. நான் கேட்கறேன், இல்ல இல்ல சார், அது ஓகே சார். அதுக்கு முதல் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம இது பண்ணலாம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாரபட்ச பார்க்குறதுங்கிற மாதிரி பேசுவாங்க. இப்போ வந்து யூபியில் வந்து பிஜேபி ரூலிங் இருக்குது. ஸோ அந்த பகுஜன் அவங்களோட ரூலிங்லாம் இருக்குது. அப்போ பின்தங்கிய மாநிலம் சொல்கிறீங்க. அப்போது இப்போ நம்ம இப்படி பேசலாம்ல. இப்போ அங்கே வந்து 1971 ரூல் பண்ணார்ல, அவங்க டெவலப் பண்ணிருக்க வேண்டியதானே யூபியை. இப்போ எனக்கு வந்து நான் டெவலப் பண்ண மாநிலமே 25% நீங்கள் தரீங்க, அவங்க வந்து பின்தங்கியிருக்காங்க 3 ரூபா கொடுக்குறீங்க. அப்போ அங்கே ரூல் பண்ணுற, நீங்கள் ரூல் பண்ணுற ஸ்டேட்டை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்களேன். ஏன் டெவலப் பண்ண ஸ்டேட்டை நீங்கள் இது டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மக்கள் யோசிப்பாங்கல்ல வாக்களிக்கும் போது. மக்களுக்கு அப்படி யோசிப்பாங்க. பட் தலைவராக இருக்கும்போது ஒரு எப்படி ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை வந்து நல்லா வளர்ந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, போஷாக் கம்மியாக குழந்தைக்கு தான் ஊட்டுவாங்க. அந்த கான்செப்ட் நம்ம எடுக்க முடியாது. இப்போ நான் வந்து நான் பிஜேபிக்கு நான் ஓட் போடணும்னு நினைக்கிறேன். நான் ஏன் பிஜேபி நான் ஓட் போடணும்னு நான் நினைக்கணும்ல. இப்போ நான் யோசிக்கிறேன், சரி ஓகே தமிழக கவர்மெண்ட் ஸோ இங்கே இது டெவலப் ஆகுது, ஸோ பிஜேபி ரூல் பண்ணுறது, ஸோ இல்லை எனக்கு வந்து அவங்களோட கோட்பாடுகள் எனக்கு பிடிக்கல, நான் வந்து இல்லை நான் ஓட் பண்ணல. ஸோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் நம்ம யோசிக்க முடியும். இவ்வளோ நாள் டிஎம்கே ரூல் பண்ணாங்க, இவ்வளோ நாள் ஏடிஎம்கே ரூல் பண்ணாங்க, இப்போ பிஜேபி தான் ரூல் பண்ணிட்டுமே அப்படிங்கிற மாதிரி நான் அப்படி ஓட் பண்ண முடியல. ஆனால் கோட்பாடு பார்த்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஓட் போடுறீங்கன்னு சொல்லிட்டு, இப்போ திருமாவளவன் எடுத்துக்கலாம், அவருக்கு தலித் ஓட்டு போடுறாங்கன்னா, ஆனால் முதல்வராக வரப்போகிறது ஸ்டாலின் தான். ஒன்று இவரோட ஐடியாலஜி பிடிச்சி போடணும், இல்லை அவரோட ஐடியாலஜி பிடிச்சி போடணும். இது ரெண்டுமே கண்டக்ட் ஆகுது இல்லையா? எங்களுக்கும் பிஜேபிக்குமான ஐடியாலஜி சுத்தமாக செட் ஆகலை, எங்களுக்கும் டிஎம்கேவுக்குமான ஐடியாலஜி செட் ஆகுது. ஆனா இந்த விஷயத்துல அலைன்ஸ் நமக்கு வந்து யாருமே தனித்தலா இல்ல சார், எல்லாருமே வந்து ஒரு அலைன்ஸ் மூலமா போவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற திருமாக்கு தான், ஆனா வட இந்தியால இருக்கிற தலித்துல அதெல்லாம் ஒத்து வரும். அவங்க பிஜேபி கூட அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இது அவங்கதான் அப்படிதான். இப்ப உண்மையில இப்பதான் ஸ்டாலின் கொஞ்சம் தீர்ந்திருக்காரு நினைக்கிறேன். இனி வந்து மத்திய அரசை எதிர்த்து இருந்தா இனி நம்ம கந்தல் காலின்ட்டு தெரியும். நிதி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 4-6 வருஷம் அரசாங்க ஊழியருக்கோ ஓய்வு பெற்றோருக்கோ பணம் கொடுக்க. இப்ப கேரளாவுக்கு என்ன நிலைமை அந்த நிலைமைக்கு வரல. இல்ல இப்போ வந்து அளவுக்கு மீறி கடன் அதிகமாகி போச்சு. இது ஏன்னா அவங்க கொடுக்கல, அது உண்மையதான், அவங்க கொடுக்கல, மத்திய அரசு கொடுக்கல, எந்த ஒரு இது இல்லை. ஆனால் நம்ம இணக்கமாக இருந்து எப்படி எம்ஜிஆர் 1980 to 1987 வரைக்கும் மத்திய அரசோட இணக்கமாக இருந்தார். இல்லை எனக்கு தனக்கு தேவையான அந்த ரேஷன் வந்து அப்போ ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம், அரிசியெல்லாம் முக்கியம், தங்கு தடையின்றி எப்போ போனாலும் அந்த ரேஷன் அரிசி கிடைக்கும், பாமாயில் கிடைக்கும், மண்ணெண்ணெய் கிடைக்கும். அது அப்ப அதுதான் அவரையும் காப்பாத்து ஒரு காரணம். இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? இல்ல இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க இணக்கமா இருக்கிறாங்க, வெளியில தான் அவங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி காட்டுவாங்க. இது வரைக்கும் பாஜக கொண்டு வந்த எந்த ஒரு தீர்மானத்தையும் அவங்க எதிர்த்து கையெழுத்து போடுறது கிடையாது, வெளிநாடு வந்துருவாங்க. அது வந்து ஒரு மறைமுக ஆதரவு கணக்கு தானே. இல்ல அதுக்கு காரணம் நீங்க சொன்னீங்கல்ல, சிறுபான்மையர் ஓட்டு, சிஏ, முத்தலாக், அதெல்லாம் நம்மளுக்கு வராது. அந்த இதனால சோழியும் குடியும் சும்மா ஆடாது. கலைஞன் மகனாக இருந்தாலும் அவங்க எப்பயுமே தான் குடும்பம் தான் இதுதான் அவங்களுக்கு காரணமே தவிர பெருசா அவங்க ஒண்ணும் இல்லை. அதுதான் இன்னைக்கு சொல்றாங்களே கலைஞரு அது பண்ணாரு இது பண்ணாரு அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு, அவர் ஒரு தேசிய தலைவர் அதுன்ட்டு. ஆனா இன்னைக்கும் போங்க கிராமத்துல போங்க, ஒரு 50, 45, 60 வயசு கலைஞர் பத்தி கேளுங்க என்ன கருத்து வைக்கிறாங்க, அதே எம்ஜிஆர் பத்தி கேளுங்க, ஜெயலலிதா பத்தி கேளுங்க என்ன கருத்து வைக்கிறாங்க கேட்டு பாருங்க. ஆமா அந்த கருத்து வரும், நீங்க சொல்ற கருத்து. ஆமா நான் அந்த கருத்து நான் சொல்ல வரல. புரியுது, புரியுதுங்களா? புரியுது சார். உண்மையில இதுதான், எப்பயுமே திமுக தனித்து நின்று ஜெயிக்க முடியாது, ஏன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டு இங்க அதிகம். புரியுதுங்களா? கூட்டணி தவிர எப்பயுமே அவங்களால் ஜெயிச்சது கிடையாது.
புரியுதுங்களா? அப்படி கூட்டணி வந்தாலும் பங்கு போட்டு தயார் இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2004 யூபிஎன் கவர்மெண்ட் வந்தது, அப்போ வந்து மைனாரிட்டி இதுதான், அப்போ வந்து காங்கிரஸ் 148 தான், திமுக எல்லா கட்சி சேர்ந்து தான் கூட்டணி ஆட்சி நடந்து. ஆமாம், அப்போ அவங்க அதில் வந்து மந்திரிசபையில் இடம்பெறாரு. இங்கே 2006 மைனாரிட்டி கவர்மெண்ட் தான், 99 இடம் தான் டிஎம்கே ஜெயிச்சுது, புரியுதுங்க, 98 இதுன்னு. அப்போ வந்து இதே பாமக காங்கிரஸ் இவங்கெல்லாம் சப்போர்ட் இல்லாம கவர்மெண்ட் கிடையாது, ஆட்சியில் பங்கு கொடுக்கலையே. ஆமா, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மைனாரிட்டி திமுக அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்கல சார். ஆமா, உன்னாங்க கேட்டா இது நீங்க சொல்றீங்களே, நான் தமிழருக்கான கட்சி தமிழர்கள் சொல்லிக்கிறாங்க, தமிழ் இன தலைவர் கருணாநிதி, அப்படி சொல்றதுக்கு அவரு அருகதி இருக்கா? அருகதி இருக்கா? ஈழ தமிழர்கள் செத்ததிய யார் காரணம்? யார் காரணம் சார்? இதே கருணாநிதி தான காரணம். அன்னைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் சென்ட்ரல்ல இருந்தது, நீ நினைச்சிருந்தா அதுக்கு முற்றுப்பள்ளி வச்சிருக்கலாம், ஈழ தமிழர்களை காப்பாத்திருக்கலாம். இன்னைக்கு 50 லட்சம் பேர் வெளிநாட்டு போயிருக்காங்க தெரியுமா? உன்னுடைய இதுக்கோசம் தான் நீ பார்த்த, 3 மணி நேரத்தில் உணவுறதும் இது ஆயிடுச்சு. ஈழ தமிழ் ஆயிரத்துக்கு காரணமே கருணாநிதி தான், முள்ளிவாய்க்கால் வர சொன்னது. ஆமா தெரியுமா, வெறும் இது என்ன செஞ்சாரு தன்னுடைய குடும்பத்தை. நீங்க சொல்றீங்களே அதிமுகவுக்கு வாரிசு இல்லை, அதனால இப்படி இது இருக்கலாம் இருக்கு. இது என்ன, அதே பார்லிமெண்ட்ல செங்கோல் வைக்க கூடாதுன்றாங்க, செங்கோலுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கு, நீ சொல்றதுக்கு அருகதி இருக்கா திமுகவுக்கு? செங்கோல்னா யாரு? இப்ப சோழ பரமனா, சோழ பரமனா தான் ஆட்சியில மன்னனா இருப்பான், அதே மாதிரிதான் இங்க. இங்க மக்களா தேர்ந்தெடுக்க, ஆனா கட்சி தலைவர் யாரு? அவங்க விட்ட யாரு சொல்லுங்க சார். கட்சிக்கு வர்றாரு, 2021 தான் சட்டமன்றம் நிற்கிறாரு, 2022 தான் அமைச்சர் ஆவாரு, அதுக்குள்ள அவரு துணை முதல்வர். ஏன் துணை முதல்வருக்கு இருக்க கூடாதா? இல்ல நம்ம பேசுறதுக்கு பாத்தீங்கன்னா திராவிடன்ஸ் பார்ட்டி, திராவிடன்ஸ் பார்ட்டின்னு சொல்லாதீங்க, திராவிடன்ஸ் பார்ட்டின்னு சொல்லாதீங்க. தமிழ்நாடு டெவலப் ஆனது இல்ல 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 இல்ல, நீதி கட்சியில இருந்து இல்ல இல்ல, நீதி கட்சியினுடைய மறு உருவம் தான் திராவிட கட்சி திமுக. அந்த நீதி கட்சி யாரு? நீதி கட்சி யார் சார்? அப்ப வந்து பிராமின் டாமினேட்டர் இருந்தா, அப்ப இருக்கிறப்ப பின்தங்கியவர்கள் பிசியா இருந்தெல்லாம் ஒன்னா சேர்ந்தது யாரு? தியாகராஜன், சர்பிட் தியாகராஜன், மேனன், நாயர்கள்லாம் சேர்ந்துதான் உருவாக்குறாங்க. அது யாருக்கு தெரியுமா? அவங்களுடைய பிசி இதுதான் கட்சி, ஜமீன்தார் கட்சி. இன்னைக்கு வந்து 100 ஆண்டுகள் ஆட்சி சொல்லும் உனக்கா அசிங்கமா இல்ல? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு இது இல்ல, அதனுடைய ஹிஸ்டரி தெரியுமா? இல்ல நம்ம வந்து ஜமீன்தார் கட்சி சார், இது நம்ம திமுக இல்ல சார், அதேதான் சார். இப்ப அந்த ஜமீன்தார் இதுதான் சார், எந்த அதே அதிமுக எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்து பொதுச் செயலராக இருக்காரு. திமுக அதுமே தலைவராக முடியுமா? முடியாது. தலைவராக முடியுமா? எந்த பொதுமக்களுக்கு கேளுங்க, திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சிக்கு வித்தியாசம் சொல்லுவான். கலைஞர் எப்படிப்பட்டவர் சார்? கலைஞர் சொல்லக்கூடாது, அவருக்கு அருகதி கிடையாது. கருணாநிதி எப்படிப்பட்டவர் சொல்லுவாங்க, ஜெயலலிதா எப்படிப்பட்ட சொல்லுவாங்க, எம்ஜிஆர் எப்படி பத்தி சொல்லுவாங்க? அப்படிங்கிற மாதிரி போட்டது காமராஜ் போட்ட பவுண்டேஷன், காங்கிரஸ் போட்ட பவுண்டேஷன், புரியுதுங்களா? இங்க உன்ன கேட்ட பிரிட்டிஷ்காரங்க ஆண்டதனால கொஞ்சம் நம்ம அறிவுல இது இதாச்சு, புரியுதுங்களா? திராவிட இதெல்லாம் வரல, அதே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, நாங்க திராவிட ஏத்துக்கிறாங்களா? இங்க இருக்கிறதா
இங்க இருக்குது அதுவும் யாரு திமுகாக தான் திராவிடர் திராவிடர் மாற ஆட்சின்னு நாயா திராவிடர் மாற்றி திராவிடர் இல்ல 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 டிஎம்கே கூட சொன்னாங்க அவங்க அதுல இருந்து விலகிட்டாங்க அவங்க எப்பயா விலகிட்டாங்க நாங்க சொல்லிக்க வேண்டியது இல்ல இல்ல அவங்க சொல்லிக்க வேண்டிய திராவிட இதுதான் ஆனா அவங்க பெருசா இவங்க தான் திராவிடர் மாற ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு நீன்ட்டு வேற யாரும் எவ்வளவு வராங்களா திராவிடர்கள் போட்ட இதுக்கு மூல காரணமே காமராஜர் அவர் ஆட்சி காலத்துக்கு எவ்வளவு அணை கட்டினாங்க இதே கிண்டி அம்பத்தூர் எல்லாமே அவரு கொண்டு வந்ததுதான் அவர் கொண்டு இதுதான் இன்னைக்கு அதுதான் இவங்க சரி இல்ல இல்ல இவங்க வந்து நானு வருஷத்துக்கு தடுப்பணை கட்ட ஒரு தடுப்பணை கட்டிருக்கியா உன்னால ஒரு தடுப்பணை கட்ட முடியுதா எடப்பாடி தடுப்பணை அதிகமா கட்டினாரு அந்த 4 வருஷத்தை ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் காமராஜர் ஒரு 80 சம்திங் கட்டிட்டு அதுக்கப்புறம் பெரும்பாலும் அணைகள் அவர் போட்ட இதுதான் காமராஜருடைய ஆட்சி காலத்துல தான் அவர் போட்ட இதுதான் அவர் போட்ட இதுதான் கல்வி அனைவருக்கும் கல்வி இது வேணும்ட்டு நீ சொல்ற இல்ல சமச்சீர் கல்வி கொண்டு வந்து கருணாநிதி கொண்டு வந்து தமிழ்நாடு குட்டிசார் ஆகட்டா ஒத்துக்கிறீங்களா ஏத்துக்கப்படியான சமச்சீர் கல்வி ஒரு லெட்டர் ஒரு டிகிரி முடிச்சவை சொந்தமா இது இது பண்ண முடியுதா அதே ஆந்திரால அதே சந்திரபாபு நாயுடு NCERT அப்படியே வச்சாரு சிலபஸ் இன்னைக்கு அவன் டாமினேட் பண்றான் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ்ல ஒரு உதாரணம் ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி 85% தெலுங்குக்காரங்க தமிழ் சேர்ந்தவங்க 2% நீங்க சொல்றீங்களா நாங்க வந்து அமெரிக்கா விட இங்க உயர்கல்வியில் அதிகமா இருக்கிறோம் நாங்க தான் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் காமராஜர் இருந்த வரைக்கும் அவங்க போட்டு இருக்க வரைக்கும் 1970 வரைக்கும் யூபிஎஸ்எல் நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் சார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நம்ம பேர் அதிகமா சார் இன்னைக்கு எங்க சார் இருக்கீங்க 18வது இடத்துல அப்போ நம்மளுடைய கல்வியுடைய தரம் எவ்வளவு இருக்கு அது எதிர்கொள்ள முடியாது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டிகிரி பதி எஸ்எஸ்சி கேட்டுப்படுங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்களா தெரியாம வராங்க எங்க சுற்றத்திலே நான் நிறைய பேரை பாக்குறேன் அவங்க தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் உருவானதுக்கு அப்புறம் தான் இன்னும் அவங்க அதுக்கு அடுத்து போறதை என்ன பண்றாங்க குடி இல்லனா இந்த மாதிரி போதை பொருட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படியே ரவுடிசத்துக்கு போறாங்க நான் பாக்குறேன் தினம் நியூஸ்ல பார்த்தா சின்ன சின்ன பசங்க தான் கொலை பண்றாங்க எல்லா தவறும் அங்க இருந்தே நடந்துருச்சு கல்வியில வந்து நம்ம வந்து வேற ஒரு ஸ்டாண்டுக்கு போற வரைக்கும் இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு தான் இருக்கும் இல்ல அதான் நம்ம தரமான கல்வி இல்ல அதான் மாத்தி ஆகும் வெறும் பேப்பர் பின்தங்கி வந்த ஆனா அங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வர ஸ்கில் வந்து 28% நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு தரும் 9% ஸ்கில் ஆனாலும் இப்ப கூட பாலங்கள் இடிஞ்சு விழுதுதான் சார் இருக்கு அப்படி அதுக்கு இல்ல அதுக்கு இல்ல ஸ்கில் ஸ்கில் தான் சார் இல்ல இல்ல ஸ்கில் இல்லாம கட்ட முடியாது அந்த ஸ்கில் சொல்றேன் அது ரைட் சார் அது ரைட் அது வந்து கரப்ஷன் கரப்ஷன் அது ரைட் அது சொல்றது புரியுங்களா நான் ஸ்கில் சொல்றேன் நீங்க ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க இன்ஜினியரிங் பீகாருக்கும் ஒரு இங்க இருக்கிறவனுக்கு கம்பேர் பண்ணி இன்னைக்கு நார்த் இந்தியன் ஏன் கோலாச்சரா நார்த் இந்தியா வந்து இங்க ஐஐடி ஐடில ஏன் கோலாச்சரான் ஏன் அதிகமா வரான் தெலுங்கானா ஏன் அதிகமா வரான் ஸ்கில் அவனுக்கு அதிகமா இருக்கு இங்க இருக்கிறவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன ஸ்கில் இருக்கு
டேபிள் துடைக்கிறதுக்கும் அங்கதான் சார் அதிகமா வராங்க. கல்வி அறிவு கம்மி சார், பீகார் கல்வி அறிவு கம்மி சார், இரண்டாவது இடத்துல இருக்கு சார் இந்தியாவில, முதல் இடத்துல உத்தரப்பிரதேச சார். ஆனா ஸ்கில் எப்படி வச்சிருக்கா அவங்களுக்கு, அங்க வந்து வேலை கவர்மெண்ட் வேலை தவிர வேற எதுவும் இல்லை. அதனால பத்தாவது முடிச்ச உடனே அவன் கோச்சிங் போயிடுவான். ஆமா புரியுதுங்களா? அதனாலதான் அவங்க இங்க பார்த்தா சதர்ன் ரயில்வேல பேங்க்ல பார்த்தா அல்லாம அவங்க இது வர்றாங்க. எனக்கு நம்ம எனக்கும் ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நான் காலேஜ் போகும்போது ஒரு நார்த் இந்தியன் ஃப்ரெண்டு சொன்னான், அங்கே ஆர்ட்ஸ் அண்ட் நாங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போவோம் அப்படின்னு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தோம், இதுக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி. ஸோ அவங்க அப்போலேருந்து அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதை நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அடுத்த ஜென்ரேஷன் ஓரளவுக்கு அவங்களோட பசங்களை வந்து ஓரளவுக்கு என்ன படித்தா என்ன வருமோ அப்படிங்கிற மாதிரி வளர்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது கிடையாது இல்லை உண்மையில். இப்போ வந்து அதாவது ஜெயலலிதா உதயச்சந்திரனை வச்சுட்டு அந்த சிலபஸை என்சிஆர் கொஞ்சம் நெருக்கி கொண்டு வந்து அதனால தான் இன்னைக்கு வந்து நீட்டில் அதிகமாக வர முடியுது. கொஞ்சம் எல்லாமே காரணம் அதுக்கு வரவேற்க வேண்டிய ஒரு இது. இந்த சமச்சீர் கல்வி கலைஞர் கொண்டு வந்து அழிஞ்சு போச்சு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு அந்த உதயச்சந்திரன் அவங்க போட்ட இது தான் இன்னைக்கு அதனுடைய இது. புரியுதுங்களா? அந்த இது தான் நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே நீ வந்து பாஜக கூட இது வச்சு, ஆனா சந்திரபாபு மாதிரி நாயுடு மாதிரி இருக்கணும். நீ உன்னுடைய அமைச்சர்களையும் உன் குடும்ப சொத்தையும் காப்பாத்துற மாதிரி இருக்க கூடாது. நேத்து கூட ஏதாவது அமைச்சர் வந்து எதிர்ப்பு செஞ்சுக்கப்படுறதுக்கு அந்த இதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்குலாம் வந்து நேரடி தேர்வு அது யூபிஎஸ்சிக்கு இல்லை அது ஆந்திர முதலமைச்சர் தானே சீட் அவங்க மூலியமே இது அது வந்து டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இம்ப்ரூவ்மென்ட் ஆபீசர் அது நம்ம அடுத்த காலத்துல இல்ல ஹையர் அத்தாரிட்டி ஆபீஸ் அது இல்ல அது வந்து இது வந்து யூபிஎஸ் அது மூலமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது இது இதுக்கு யாத்திரம் விதை போட்டது காங்கிரஸ் 1991 மன்மோகன் சிங் எப்படி வந்தாரு அப்படிதான் உள்ள கொண்டு வந்தாரு நரசிம்மராவ் அப்படிதான் உள்ள கொண்டு வந்தாரு மன்மோகன் சிங் அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர் தான் இந்த நியூ எக்கனாமிக்ஸ் பாலிசி எல்லாமே இன்னைக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது அந்த ஸ்கில்லு இருந்ததுனால தான் இங்கே வந்து இப்போ வந்து கொடி பிடிக்கிறாங்கள காங்கிரஸ் நீ இப்போ நீ பண்ணது என்ன அதனுடைய பலன் நம்ம பார்த்துருக்கோம்ல மன்மோகன் சிங்கனுடைய பலன் நம்ம பார்த்துருக்கோம்ல நீ வந்து ஆளும் மத்திய அரசு கூட கூட்டணி வச்சுக்கோ ஆனா சந்திரபாபு நாயுடு மாதிரி நடந்துக்கணும் தன்னுடைய ஸ்டேட் வளர்க்கணும் தன்னுடைய இது வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம் அப்படி இருக்கணும் நீ வந்து உங்க அப்பா மாதிரி கருணாநிதி மாதிரி சொத்தை சேர்த்துக்கணும் இதில் சேர்த்துக்கணும் இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிற தமிழ்நாட்டில் ஆசியாவில் மிகப்பெரிய பணக்காரர்ன்ட்டு கேட்டால் மஞ்ச பையோடு வந்தவர் அவர் வந்தாரா இல்லையா திருட்டு ரயில் ஏறி வந்தார் எனக்கு தெரியாது அதை சொல்கிறது ஊரில் பேசுறதா நான் பேசுகிறேன் நானாக இது இது பண்ணல புரியுதுங்களா உங்கள் பையனை தான் இது பண்ணணுன்ட்டு இல்லை ஏன் உங்கள் கட்சியில் இது இல்லையா ஒரு இது இல்லையா எப்போ நான் இனி வந்து ஊரே இப்படி தான் பேசுது திமுக வந்து ஒரு அடிமை கட்சி அந்த குடும்பத்தை தவிர யாரும் தலைவராக வர முடியாது முதல்வர் வர முடியாது இனி நான் வந்து இதெல்லாம் எடுக்க போகிறேன் எல்லாமே அதிமுக இது மாதிரி ஒரு ஜனநாயக கட்சியாக கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு முடிவெடுத்தா அவருக்கு ஒரு சல்யூட். இன்னும் அடுத்து நிறைய டாபிக் பேசலாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கல்வியை பற்றி பேசலாம். இன்னும் அடுத்தடுத்து மறுபடியும் விஜய் வந்து இப்போ இப்போ தான் கொடியை மேலே ஏற்றிருக்கிறாரு இனிமேலே கலர் மாத்துறாரான்றத நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். ஆமாம் சார், இப்படி இதே மாதிரி பரபரப்பான யாரும் தெரியாத தகவலை நம்ம விவாதிக்க பேசலாம் சார். மிக்க நன்றி சார். நன்றி நன்றி சார்.